ஹாய், நான் சஞ்சய் ராம். கம் பேக். நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறேன். இது வந்து என்னோட ரீஎன்ட்ரி. இப்போ மறுவலர் அப்படிங்கிற ஒரு படம, இந்த மூவியை பற்றிய என்னோட பர்சனல் ஒரு இன்டர்வியூ. இந்த மறுவலர் அப்படிங்கிறது ஒரு நட்புக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு துரோகம், இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தா ஃபெமிலியர் மல்டி ஸ்டார்ஸ் வந்து இதில் பண்ணுறாங்க. அதோடய அஃபிஷியல் வந்து பார்த்தா மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பர்சனலாக என்னுடைய ஒரு இன்டர்வியூக்காக தான் இப்போ நான் பேசிக்கிட்டுருக்கிறேன். இந்த படம் என்னோட கேரியரில் லாங் பேக் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் வந்து இந்த மறுவலர் அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்டுக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படும். இது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட், ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து இந்த உண்மை சம்பவம் நடந்ததுக்கான காரணம் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது பற்றிய ஒரு தேடல், அதுக்காக வந்து ரொம்ப தூரம் நான் வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். தேடல்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ரொம்ப தேடியிருக்கிறேன். தேடி அதனுடைய ஒரு வடிவமைப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா கேப்டன் பிரபாகரன் எடுத்துக்கலாம். கேப்டன் பிரபாகரனில் வந்து பார்த்தா கேப்டன் பிரபாகரன் படம் வர்றதுக்கு முன்னாடி வீரப்பன் எப்படி இருப்பார், வீரப்பன் எப்படி காட்டுக்களை வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான பலரோட கேள்விகளுக்கு வந்து பதிலே இல்லாமலே இருந்துச்சு. ஆனால் அந்த கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்கும்போது தான் அதில் வந்து செல்வமணி சார் வந்து கற்பனையாக சொல்லியிருந்தார்னா கூட அதை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார். இப்படி காட்டுக்கில் இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படி தான் வந்து அவனுக்கு தேவையான பொருள்கள்லாம் வரும், அவன் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவரோட தேடலில் அவரோட கற்பனையில் சொன்னது தான் பிற்காலத்தில் வந்து அது உண்மையாகவே பிரதிபலிச்சுது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கான காரணம் இது வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியல. அந்த சம்பவத்தை வந்து ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மறுவலருங்கிற இந்த படத்தை, இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டு வந்ததுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கான காரணம் ஒருவேளை இதுவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யூகிக்கலாம். ஆனால் அது வந்து என்னுடைய கற்பனையில் அந்த சம்பவத்தை நான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இது வந்து இதுக்காக வந்து என் கூட வந்து ஒரு பெரிய டீமே உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னோடய கொலீக்ஸு. இந்த ஸ்கிரிப்டு வந்து ஒரு என் கேரியரில், என்னுடைய தேடலில், என்னுடைய படைப்பில் வந்து பார்த்தா இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.